விருதுநகர் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலில் தை மாத பிரதோஷத்தை முன்னிட்டு பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் பாலாஜி தரும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். பாலாஜி, காலை வணக்கம் சொல்லுங்க. பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில்ல தை மாத பிரதோஷத்தை முன்னிட்டு பக்தர்கள் குவிந்து வர்றாங்க. கூடுதல் விவரங்கள் என்ன? சரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு எடுக்கப்பட்டிருக்கு? வணக்கம் ரம்யா. விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில். இக்கோவில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4000 அடி அமைந்துள்ளது. இக்கோவிலுக்கு மாதந்தோறும் பிரதோஷம் அமாவாசை பௌர்ணமிக்கு 8 நாட்கள் மட்டுமே அனுமதி வழங்கப்படும். இந்த நிலையில் உள்ளூர் மற்றும் வெளியூர் வெளி மாநிலங்களில் இருந்தும் வெளி மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்வார்கள். மலைப்பகுதிகளில் வானம் மேகமூட்டம் மற்றும் மழை பெய்தால் பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல தடை விதிக்கப்படும். இந்நிலையில் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு தை மாதம் பிரதோஷம் மற்றும் தை அமாவாசையை முன்னிட்டு இன்று முதல் வரும் 22ஆம் தேதி வரை 4 நாட்கள் பக்தர்கள் மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்ய வனத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று பிரதோஷத்தை முன்னிட்டு தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் வருகை புரிந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே மலையேறி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் பக்தர்கள் மலைப்பகுதியில் உள்ள நீரோட்டிகளில் குளிக்க அனுமதி இல்லை எனவும் இரவில் மலைப்பகுதியில் இங்க அனுமதி இல்லை எனவும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்துள்ளனர். இன்று பிரதோஷத்தை முன்னிட்டு சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சுவாமிக்கு 18 வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பியங்கள் மற்றும் பிரதோஷ சிறப்பு வழிபாடும் நடைபெற உள்ளது. இந்த வழிபாட்டில் தமிழகத்திலிருந்து வருகின்ற பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்ய உள்ளனர். தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பாலாஜி.